கணக்கு கவனி தசம எண்களை விகித மொழி எண்ணாக்குக. டெசிமல் எக்ஸ்பிரஷன் இன்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன். தசம வடிவில் கொடுத்துருக்காங்க, அதை நீ என்ன ஃபார்மில் மாற்றணும்னா P/Q ஃபார்மில் மாற்றுங்க, பின்னமாக மாற்ற, விகித முறை என்ன மாற்ற, புரியுதாடாக்கு. இப்போ கவனிமா, உங்கள் புத்தகத்தில் இந்த முறை தான் கொடுத்துருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள என்ன என்னன்னு எடுத்துக்கோம், எக்ஸ்னு எடுத்துக்கோம். இது வந்து ரெண்டாவது பகுதி, முதல் பகுதி போன வீடு கிளாஸில் பார்ப்போம். இப்போ 7 பார்னா என்ன சொன்னேன், இந்த பார் போட்டிருக்கக்கூடிய என்ன என்ன ஆகும், திரும்ப திரும்ப. அதனாலதான் எக்ஸ் ஈக்குவல் டு 0.577 7 பாருக்கு பதில் அப்படி எழுதணும். இதை இப்படி எழுதும், புரியுதா? இது இதனுடைய விரிவாகும். அடுத்து என்னது, இந்த பாருக்கு முன்னாடி கவனி ஒரு இது இருக்கு, ஒரே ஒரு இலக்கம், 10x ஈக்குவல் டு எழுதும். என்ன எழுதணும், 10x என்னன்னா, 10x எதால பெருக்கும், நம்ம 10 பெருக்கும். அப்போ 10 பெருக்கணும் என்ன வருது, நம்பர் 5.77. இப்போ 10x இருந்து எக்ஸை கழிச்சா என்ன வருது, 9x. 5.7 இருந்து 0.5 கழிச்சா என்ன வருது, இங்க 5.2. இதெல்லாம் என்ன ஆயிடும், 0. 7 போச்சுனா என்னது, 0. அதனால 5.2. அப்ப x ஈக்குவல் டு என்னது, 5.2/9. அடுத்து என்னது, x ஈக்குவல் டு இதை எதால பெருக்கிறோம், நம்ம 10 பெருக்கிறோம், புரியுதா? இதை எதால பெருக்கிறோம், 10 பெருக்கிறோம். அப்ப பெருக்கும் போது இது என்னவா மாறும், 52. இது என்னவா மாறும், 90. சரியாடா, அப்ப இது என்ன பண்ணிருக்கிறோம், எளிய வடிவில் கொடுத்துருக்கோம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். இதுதான் முடிவு. இதை எப்படி போட்டி தேர்வுகள்லாம் வரும்போது நம்ம இவ்வளவு ஸ்டெப்ஸ் செஞ்சு பார்க்கணும், கஷ்டம், ரொம்ப டைம் எடுக்கும். இதேதான் கொஞ்சம் நம்ம வேற மெத்தட்ல செஞ்சுக்கலாம். வேற ஒண்ணு கவனி, ஒரு கணக்கு சொல்றேன், இதே கணக்கே பாரு எவ்வளவு சிம்பிளா செய்யலாம். 0.57 bar, 0.57 bar. இப்ப இது என்ன நம்பரு, 57. மைனஸ் இங்க இந்த பார் போட்டிருக்குது இல்ல, இந்த பார் போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை நீ சப்ட்ராக்ட் பண்ணி கழிச்சு, புரியுதா? இந்த பார் போட்டிருக்கிறாங்கல்ல, இந்த நம்பருக்கு முன்னாடி, புரியுதா? Previous to this digit, what is the number given? 5. இப்ப என்ன பண்ணிரோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிரோம், புரியுதா? அப்ப தொகுதி ரெடி ஆயிடுச்சா, தொகுதி ரெடி ஆயிடுச்சா, ரைட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நல்லா கவனி என்ன செய்யணும், ஒரு கணக்கு தான் நான் சொல்லுவேன், அடுத்த கணக்கு நீ சொல்லணும். புள்ளிக்கு அப்புறம் 0.57. அப்ப எத்தனை ஜீரோ உள்ள இதா இருக்கணும், 10 100 1000, வெரி குட், ஆகணும் 100 எடுக்கணும். அடுத்தது மைனஸ், இங்க என்ன லாஜிக் அப்ளை பண்ணி, அதே மாதிரிதான் இந்த பாருக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்தானம் இருக்குது, எத்தனை இலக்கம் இருக்குதுன்னு பார்க்கணும். எத்தனை இலக்கம் இருக்குது, ஒரு இலக்கம். அப்ப எத்தனை ஜீரோ இருக்கணும், ஒரு இலக்கம் தெரியுது. எதை, 50-20 எல்லாம் போக முடியாது, 10, 100, 1000, 10,000 அந்த கணக்கு தான். இப்ப ஈஸியா 57 அஞ்சு போச்சுன்னா எவ்வளவு, 100 10 போச்சுன்னா எவ்வளவு. இப்ப இது என்ன ஃபார்ம்ல கொடுக்கணும், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்கணும், எளிய வடிவில் கொடுக்கணும். என்ன அது, எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், இந்த பார் எதுக்கு போட்டுருக்கு,
எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு
தொகுதியை எழுதிட்டினாலே பகுதியை இதை பார்த்தே எழுதிடலாம். புரிஞ்சுதாடாக்கல, நியூமரேட்டரை எழுதிட்டினாலே நீ மறுபடியும் இங்க போகணும்னு அவசியமே இல்லை. இதை பார்த்தாலே என்னது மூன்று இலக்கம் என்ன வந்திருக்கா, அப்ப 1000. இங்க ஒரு இலக்கம் என்ன வந்திருக்கா, கழித்தல் என்னது 10. இங்க பாரு அதே மாதிரி 4 இலக்கம் என்ன வந்திருக்கா, 4 0. 2 இலக்கம் என்ன வந்திருக்கா, 2. இங்க 3 இலக்கம் என்ன வந்திருக்கா, 1000. ஒரு இலக்கம் என்ன வந்திருக்கா, 10. 2 இலக்கம் என்ன வந்திருக்கா, 100. ஒரு இலக்கம் என்ன வந்திருக்கா, 10. புரிஞ்சுதா புரியலையா, எளிமையா இருக்குதாடா கண்ணே. வெரி குட் ராகுங்களா.